Hello everyone, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம் வித் சேலரியோட. இதுக்காக நீங்கள் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. வித் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு மினிமம் நீங்கள் 10th or 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பார்ட் டைமாக கூட ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக கூட வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் internshala.com கொடுங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இந்த வெப்சைட் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ரிஜிஸ்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக எம்ப்ளாயரான்னு கேட்கும். நம்ம ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணணும். எம்ப்ளாயர் பார்த்திங்கன்னா ஜாப் அப்லோட் பண்ணுறவங்க சூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஒர்க் தான் பண்ண போகிறோம், அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுங்க. இப்போ பாஸ்வேர்ட் கொடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுங்க. உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். நீங்கள் எங்கள் டைட்டில் என்ன கொடுக்குறோன்னா, அதாவது நீங்கள் மிஸ்டராக மிஸ்ஸஸ்ஸாக மிஸ் தான் சூஸ் பண்ணணும். நான் மிஸ்ஸஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். மே நான் இங்கே என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக ஒரு டெமோக்காக தான் என்டர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக கொடுங்க, ஏன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை 100% நம்பலாம். இப்போ உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் 10 digit என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த சிட்டின்னு சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து எந்த சிட்டி ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சூஸ் பண்ணுங்கள். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பாக பார்க்குறீங்களா ஃப்ரெஷர் ஜாபாக பார்க்குறீங்களா சூஸ் பண்ணணும். எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இன்டர்ன்ஷிப்னு சூஸ் பண்ணிங்கன்னா இன் ஆஃபீஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோமான்னு கேட்கும். இதே நீங்கள் ஃப்ரெஷர்னு சூஸ் பண்ணிங்கன்னா ரிமோட் ஒர்க்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு பதிலாக ரிமோட்டுன்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒரே மாதிரி தான் என்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்னு கொடுக்குறேன். நீங்கள் ஜாப் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க, ரெண்டுமே ஒன்று தான், எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்டர்ன்ஷிப்னே கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி ஜாப் பார்க்குறீங்க, என்ன மாதிரி டைப்பில் பார்க்குறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை இன் ஆஃபீஸானு கொடுத்துக்கோங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துக்கிறேன், இல்லை நீங்கள் ரெண்டையுமே கூட சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கிறத கொடுங்க. மோஸ்ட்லி இது எல்லா ஃபீல்டுமே இருக்குது, இன்க்ளூடிங் மெடிக்கல் ஃபீல்டு கூட இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டு வேணுமோ நீங்கள் கொடுங்க. நான் வந்து இப்போ என்ன கொடுக்குறேன்னா, அப்படி உங்களுக்கு என்ன ஃபீல்டு கொடுக்க தெரிலன்னா நீங்கள் 1 by 1 ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து பாருங்கள் எந்த ஃபீல்டு கொடுக்கலான்னு, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. நான் இங்கே ப்ரோக்ராமிங்னு ஒன்று கொடுக்குறேன். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் உள்ள 10th or 12th முடித்தவங்களாக இருந்தால் நீங்கள் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
நீங்கள் இது ஒரு கெரியராக எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது ஆப்ரேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். கஸ்டமர் சர்வீஸ், டேட்டா என்ட்ரி, இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்ரேஷனுங்கிற ஃபீல்டுக்குள்ளே நமக்கு வந்துடும். இல்லை நீங்கள் தனியாக அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். மித்ததெல்லாம் உங்களுக்கு என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த எதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. எத்தனை வேணால் என்டர் பண்ணலாம், இவ்வளோதான் கிடையாது. எந்த சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கிறத பாருங்கள், என்டர் பண்ணுங்கள். நான் கொடுக்குறது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் நீங்கள் சிட்டி சூஸ் பண்ணி என்டர் பண்ணுறது நல்லது. நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம், பட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் உங்களுக்கு எந்த சிட்டி இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து ஜாப்குள்ளே என்டர் ஆகிட்டோம். என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் நமக்கு இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1262 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கான ஜாப்ஸை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேலரியோட வேணுமா சேலரி இல்லாமல் பார்க்குறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா ஜாபுக்குமே இங்கே சேலரி இருக்குது. இப்போ இந்த மார்க் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸில் உள்ள ஜாப்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இல்லை நான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப நீங்கள் ஃபில்டர் பண்ணியே சர்ச் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த டிக்கை எடுத்துருங்க. அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க என்ன கேட்டகரின்னு. இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தால் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். வெப் டெவலப்பர், டாட் நெட் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், யாராக இருந்தாலும் நீங்கள் கூட இங்கே பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் வீட்டிலேருந்தே. ஸோ இதில் உங்களுக்கு எது கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா நான் வந்து டீச்சிங் அதாவது ஹெச்ஆர் ஆர் ரெக்ரூட்மெண்ட். இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, எந்த ஜாபுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டேட்டா என்ட்ரி ட்ரை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி, ஆப்ரேஷன். இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, 10th இல்லை 12th முடிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு டிகிரி கிராஜுவேட் பண்ணி முடிச்சிருக்கீங்க, எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேட்டா என்ட்ரி இல்லை ஆப்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ லொக்கேஷன் எதுன்னு கொடுத்துக்கோங்க. லொக்கேஷன் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பார்ட் டைமாக பார்த்தாலும் பார்ட் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்தே பார்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆஃபீஸ் போய் பார்ட் டைம்னாலும் இங்கே உங்களோட லொக்கேஷன் கொடுத்துட்டு பார்ட் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சேலரி எவ்வளோ இருக்குங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னை கேட்டால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இது நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அதிலேயே சேலரி எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் டே ஸ்டார்ட் பண்ணுற டேட் எவ்வளோ மந்த் பார்ப்பீங்க அப்படிங்கிறதான் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்தான் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஃபார் உமன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் உமன் இந்த இன்டர்ன்ஷிப்பில் இருந்தாங்க உமனுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப் முடித்தோன்னா ஒரு ஜாப் ஆஃபர் வேணும், அந்த ஜாப் நான் கண்டினியூ பண்ணுறேன், அதை என்னோடய கெரியரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கம்பெனிலேருந்து இன்டர்ன்ஷிப் இருக்கான்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சர்ச் பாரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி நேம் இல்லை லொக்கேஷன் எது வேணால் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இதில் அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வியூ ஆகும், அப்படி எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு வியூ ஆகாது. நோ ஜாப்ஸ்ன்னு இருக்கும், நோ இன்டர்ன்ஷிப்னு இருக்கும். ஸோ இப்போ இதான் நம்மளோட டீட்டெயில்ஸ்.
நீங்கள் என்ட்ரு பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். இப்போ நம்ம சூஸ் பண்ண கேட்டகரியில் நமக்கு 87 இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ டேட்டா என்ட்ரி உங்களுக்கு ஒரு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும். நம்மளோட சேலரி பார்த்தீங்கன்னா 1000-5000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நம்மளோட ஒர்க்கை பொறுத்து அவங்க நமக்கு வந்து 1000-5000 பே பண்ணுவாங்க. நம்ம எந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணணும்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12th March. ஸோ இது வந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ். ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம், டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு 81 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் அபோட்டில் கொடுத்துருக்காங்க, இதை ரீட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் கூட தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் டேலி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது நாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் செலக்ட் ஆக. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்ன்ஷிப்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது ஒரு ஆட் மாதிரி, இன்டர்ன்ஷலாக ஒரு ஆட் மாதிரி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து லேர்ன் பண்ணி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது எல்லா ஜாப்லேயுமே இந்த மாதிரி லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அவைலபிளாக இருக்கீங்களா, அந்த இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், 4 மந்த் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக அவைலபிளாக இருந்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த லைன் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு கெரியரில் கேப் இருக்குது, நீங்கள் மறுபடியும் உங்கள் கெரியரை ரீஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கொடுத்துருக்க இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. உங்களுக்கு என்னென்ன பர்க்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அண்ட் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஓப்பனிங்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் ஒன்று இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அந்த ஒரு ஆள் நம்மளாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபீஸ் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் அப்படி உங்களை உங்ககிட்ட யாரும் பே பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா இன்டென்ஷனலாக்கு நீங்கள் நோட்டிஃபை பண்ணிங்கன்னா அவங்க டீல் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணணும்னா நம்ம ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஆட் பண்ணுங்கள். 10th 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டிப்ளமோ பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா எது முடிச்சிருக்கீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்காக கிராஜுவேஷன் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டட்னா கம்ப்ளீட்டட்னு கொடுங்க, கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பர்சியூனு கொடுங்க. உங்கள் காலேஜ் என்ன காலேஜோ நீங்கள் அதை கொடுங்க. நான் இப்போதைக்கு சும்மா அண்ணா யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறேன். எந்த இயர்னு சூஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி என்ன டிகிரின்னு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பிடெக்னு கொடுத்துக்கிறேன். பிடெக்கில் என்ன ஸ்ட்ரீம்னு கொடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக்கலாக கம்ப்யூட்டர் சயின்ஸானு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக என்டர் பண்ணணும். நீங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுக்குறதுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். என்டர் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை என்டர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் இதை என்டர் பண்ண தேவையில்லை. இப்போ முடிச்சாச்சு, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜாப் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஜாப் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கஸ்டமர் சர்வீஸில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கஸ்டமர் சர்வீஸ்னு கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐடின்னு கொடுத்துக்கோங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துக்கோங்க. ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஆர்கனைசேஷன் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா ஏபிசின்னு கொடுக்குறேன்.
நீங்கள் எந்த இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆர்கனைசேஷன் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து இப்போ ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்கன்னு சூஸ் பண்ணுங்கள். இல்லை கரெக்டாக ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜாப் பற்றின டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இங்கே கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது முடித்தாச்சு, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்களா இல்லை எதுவும் நீங்கள் ஒரு பொசிஷனில் இருந்திருக்கீங்களா சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணணும். காலேஜில் எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இல்லை லிங்க்டின் அக்கௌண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் இது உங்களோட ரெசியூம் மாதிரி. ஸோ நீங்கள் ரெசியூமில் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா டீட்டெயில்ஸையும் இதில் என்டர் பண்ணுங்கள். எல்லாமே உண்மையான டீட்டெயில்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் உங்களை ஹையர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். இதுதான் நம்ம உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ அதனால் கரெக்டாக அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிரும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கைப் வீடியோ கால் இல்லைனா டெலிஃபோன் இன்டர்வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போகிற மாதிரி இருக்காது. ரொம்ப ரேர் தான் டைரெக்டாக வர சொல்கிறது. நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் லேப்டாப் அண்ட் குட் இன்டர்நெட் ஸ்பீட் இருந்தால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்டர்ன்ஷிப் ரெண்டு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. 10-20 அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது ஒன்றாவது நமக்கு கிளிக் ஆகும். அதே மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் நியூ இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நான் இப்போ உங்களுக்காக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாப்அப் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் ஜாப்ஸே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணி கூட எகெயின் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மறுபடியும் மெயின் பேஜ் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெயின் பேஜுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி மெயின் பேஜுக்கு போய்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ஜாப் உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் க்ரியேட் பண்ணி இப்படி தான் ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து அப்ளை பண்ணணும். உங்களோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாது. நம்மளோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிருந்தால் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்தே நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ரெசியூம் எடிட் பண்ணணும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்சஸ் அதை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த எடிட் ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மை அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பாப்பப்பை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். எதுவுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி எதுக்குமே கேட்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் தான் நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க மிஸ்ஸிங் ஸ்கில்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக இது வந்து செலக்ட் ஆகாது. இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் முடிக்கிறதுக்குள்ளே பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணுறப்ப 81 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. உங்களோட நாலேஜ் பொறுத்து தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை.
இப்போ உங்களுக்கு நான் இப்போ ப்ரூஃப் காமிக்கிறேன். இது முடிஞ்சது உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சைன் அவுட் பண்ணுறதா இருந்தால் இந்த மோருங்கிற ஆப்ஷனில் நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். நான் ஒர்க் பண்ணது தான் நான் உங்களுக்கு நான் ப்ரூஃபாக காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை செலக்டட் எத்தனை நான் செலக்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மோர் தென் 3-4 இயர்ஸாக நான் வீட்டிலேருந்தே இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் இப்போ உங்களுக்கு நான் ப்ரூஃப் காமிக்க போகிறேன். எனக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணேன். அதில் நான் செலக்ட் ஆயிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 94 members அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 3 பேர் செலக்ட் ஆனோம் என்னோட சேர்த்து. ஸோ நம்ம ப்ரொஃபைலில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இங்கே தான் அந்த அவங்க அனுப்பின மெசேஜ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அண்டு உங்களுக்கு இமெயிலையும் நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே செலக்டட்னு இருக்கும். இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹையர்டுன்னு நமக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஹையர் ஆனதுக்கப்புறம் இன்டர்ன்ஷலால் இருந்தே நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த சர்டிஃபிகேட். அதே மாதிரி நம்ம அந்த ஆர்கனைசேஷனில் செலக்ட் ஆகிட்டோம்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அதாவது ஆஃபர் லெட்டர் மாதிரி நம்ம ஒன்று வாங்கிக்கணும். அண்ட் தென் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த சர்டிஃபிகேட். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேலரி பார்த்தீங்கன்னா இதில் மந்த்லி 5000+ இன்சென்டிவ் 5000. மந்த்லி 5000 நம்மளோட ஒர்க்கை பொறுத்து நம்ம அவங்க சொன்ன ஒர்க்கை கரெக்டாக முடித்தோம்னா நமக்கு இன்சென்டிவாக 5000 கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இன்டர்ன்ஷிப்புக்கும் ஒவ்வொரு சேலரி இருக்கும். அது எல்லாமே அவங்க டீட்டெயில்டாகவே அந்த இன்டர்ன்ஷிப் டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கரெக்டாக லைன் பை லைன் ரீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே நம்மளை வந்து ஹையர் பண்ணிக்குவாங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஒர்க் போதும், வேறு ஃபீல்டில் இன்டர்ன்ஷிப் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். 100% உங்களுக்கு சேலரி கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்ம டைரெக்டாக ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிற எல்லாமே. 2-3 அப்ளிகேஷன் அப்ளை பண்ண வாக்கில் ரிப்ளை வரலன்னு சொல்லி நீங்கள் டவுன் ஆயிடாதீங்க. ஒரு நாளைக்கு 10-20 அப்ளை பண்ணுங்கள். அதுவும் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிளிக் ஆகும். நீங்கள் சிஸ்டமில் தான் இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாம் அப்ளை பண்ணணும்னு இல்லை. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்டர்ன்ஷலான ஆப் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் மொபைல்லேயே அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.